இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் பக்கத்து மாநிலமான பெங்களூருக்கு போய்கிட்டு இருக்கோம். பெங்களூர்ல லிங்கராஜபுரங்கிற பகுதியில் ரேணுகா பரமேஸ்வரி கோயில் ஒன்று இருக்குதுன்னும், இந்த கோயிலை நிர்மாணிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற ஈஸ்வரி அம்மா அருள்வாக்கு சொல்றதாகவும் நமக்கு வந்த தகவலை அடுத்து லிங்கராஜபுரத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒரு தெருவில் கார்னரில் இருந்தது ரேணுகா பரமேஸ்வரி கோயில். வண்ணமயமான சிற்பங்களோட கோபுரம் புதுசாக தெரிஞ்சுது. இங்கே முதல்ல இருந்தது ஜடாமுனீஸ்வரன் சன்னதி. சிவனின் அம்சமான ஜடாமுனீஸ்வரன் அருளாசி வழங்கிக்கிட்டு இருந்தார். பக்கவாட்டில் நிறைய நாகர் சிலைகள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருந்தது. கோயிலுக்கு உள்ள நேரா அங்கால பரமேஸ்வரியான நாகத்தம்மன் பெரிய உருவத்தில் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. உள்ள பிரகாரத்தில் நிறைய தெய்வ சிலைகள் இருந்தது. கருவறையில் கம்பீரமாக அருள் வடிவாக இருந்தாங்க ரேணுகா பரமேஸ்வரி. அம்மன் சிலைக்கு முன்னாடி அமைதியாக உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இவங்க தான் ஈஸ்வரி அம்மா. இவங்க பிறந்தது ஒரு இடம், வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு இடம்னு இவங்க சொல்லும்போது தான் தெரிஞ்சுது. சேலத்தில் பிறந்த இவங்க சின்ன வயசுலேயே பெங்களூருக்கு வந்ததாக தெரிஞ்சுது. 7 வயசில் ஆரம்பம் வந்ததுங்க. ஆனால் அதுக்கு மும்முரமானது 35 வருஷத்துக்கு முன்னே. பிறந்தது சேலம், வந்தது பெங்களூருக்கு வந்திருக்கோம். அங்கே வேலை செஞ்சுருக்கும்போது எல்லாருக்கும் வாக்கு சொல்லுவேன், ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று நல்லது ஆச்சுங்க. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுனது இருந்தது, கல்யாணம் ஆச்சு ஒரு குடும்பத்தில். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிச்சு. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனை சால்வ் ஆச்சு. நான் வேலை இது மாதிரி ஒரு காக்ஸ்டவுனில் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருந்தப்போ அங்கே வேலை செய்கிற இடத்துலையும் ஒரு கோயிலில் உட்காந்து வாக்கு சொல்லியிருந்தேன். அப்புறமா தான் இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது ஒரு படிப்படியாக. 7 வயசுலேயே இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே நடந்திருக்குது. இவங்க உடம்புல இறங்கி வாக்கு சொல்கிறது எந்த தெய்வம்னு கேட்டோம். அதுக்கு ஒரு பட்டியலை சொன்னவங்க யார் வந்து வாக்கு கேட்டாலும் அவங்க குலதெய்வம் வந்து தன் மூலமாக வாக்கு சொல்லுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு மாரியம்மன், முத்து மாரியம்மன், கோட்டை மாரியம்மன் சேலத்திலிருந்து. அப்புறம் 2வது அங்காளம்மா, 3வது தான் எல்லம்மா வந்ததுங்க. அப்புறம் முருகன். ஒவ்வொரு அவங்க வீட்டு குலதெய்வம் என்னவோ அந்த தெய்வம் எனக்கு வாக்கு சொல்லுவேன். யார் வாக்கு கேட்க வராங்களோ அவங்க கருப்பரம் ஏற்றின உடனே அவங்கவுங்க குலதெய்வம் அவங்க சொன்ன அவங்க வாக்கு அப்படியே சொல்லுங்க. உங்கள் குலதெய்வம் நான் தாண்டி வந்திருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுவோம். இவங்க கிட்ட அருள் வாக்கு கேட்க வர்றவங்க என்னென்ன பிரச்சனைகளுக்காக அதிகம் வர்றாங்கன்னு சொன்னாங்க. கல்யாணம் அவலன்னு வராங்க, குழந்தை அவலன்ட்டு வராங்க. 2வது வீடு பிரச்சனை, சைட்டுங்க பிஸ்னஸில் பிரச்சனை. அப்புறமா வீடு கட்டின சைட்டுதுங்க பிரச்சனைங்க. வீடு கட்ட முடியாது அப்படியே நின்று போனது, அதுக்கு வராங்க. 2வது குடும்பத்தில் புருஷ முன்னாட்டி பிரிஞ்சிருந்தால் அதுக்கு வராங்க. அப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் பிரிஞ்சிருந்து ஒன்றா சேர்த்து வைக்கணும்னு வருவாங்க. இப்போ ஈஸ்வரி அம்மா அருள் வாக்கு சொல்ல தயாரானாங்க. எதிரில் வந்து ஒரு பெரியம்மா உட்கார்ந்ததும் ஈஸ்வரி அம்மா ஒரு கற்பூரத்தை கொளுத்தி தன்னோட நாக்கை நீட்டி அதில் வச்சாங்க. கற்பூரம் கொழுந்து விட்டு எரிஞ்சுது. எரிஞ்ச கற்பூரத்தை எடுத்து போட்டுட்டு அமைதியாக இருந்தாங்க. அவங்க உடம்பில் ஒரு சின்ன சிலிர்ப்பு ஏற்பட்டதை பார்க்க முடிஞ்சுது. மூச்சு வாங்கிக்கிட்டே இருந்தவங்க வாக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. சொல்லினே இருக்கிறேன், சொல்லினே இன்றைக்கி நாளைக்கு நாளைக்குன்னு பண்ணுறேன். எப்போ தான் என் குடும்பத்தை எல்லாம் சரி பண்ணி கொடுப்பேன், நிம்மதி கொடுக்குவேன், சமாதானத்தை கொடுப்பேன். என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை, என் பிள்ளைங்களுக்கு என் பேரனுக்கு ஒரு மாங்கல்யம். எனக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும்னு வேண்டி நிற்கிறேன்னு. 3 மாதத்துக்குள்ளே மாங்கல்ய வரமும் குழந்தை வரமும் தர்றேன்னு சொல்லி உடம்பை முறுக்கிக்கிட்டு வாக்கு சொன்னாங்க. இதுக்கு மேலே எல்லாமே நான் சரி பண்ணி கொடுக்குறேன். மாங்கல்யத்தை 3 மாதத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்குறேன். அதே மாதிரி குழந்தை பாக்கியமத்தையும் கொடுக்குறேன். பொண்ணோ பையனோ நான் கேட்டேன், நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன். 1க்கு 2 கூட கொடுப்பண்டி, கவலைப்படாத, நான் இருக்கிறேன். அன்றைக்கி நான் உனக்கு பக்கத்துணியாக இருந்து நான் படவிட்டு எல்லாமே இருந்து வந்து காப்பாற்றுறேன். நாங்கள் 25 வருஷமாக வரோம் இங்கே வந்து எங்களுக்கு எல்லாம் நல்லதாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் நல்லபடியாக இருக்கிறோம், எந்த குறையும் இல்லாமல். ரேணுகம்பாலனுடைய அருளால் நாங்கள் சௌக்கியமாக இருக்கிறோம். இறுதியாக எலும்புச்சம்பழம் குங்குமம் கொடுத்தாங்க. அடுத்து ஒரு பெண் வந்தாங்க. பழையபடியே நாக்கில் கற்பூரத்தை எரிய விட்டாங்க. நாக்கை வெளியே நீட்டி ஆக்ரோஷமாக பார்த்தவங்க மலையனூர் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு
வந்தவங்களோட பிரச்சனைகளை இவங்களே சொன்னாங்க. இடையிடையே சிரிச்சாங்க, ஆவேசப்பட்டாங்க. எலுமிச்சம் பழத்தை வாயில போட்டு கடிச்சு மென்னுகிட்டே வாக்கு சொல்லி முடிச்சாங்க. உன் பக்கத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமே இருக்கிறாங்களே, உன்னை சுத்தி இருக்கிறவங்க அந்த நாள்ல இருந்து நாள் வரைக்கும் ஊரத்தான் உனக்கு எதிரி. அன்னைக்கு சொன்ன வாக்குதான் இன்னைக்கும். உன் கூட பிறந்த ரத்தம் புருஷன் வீட்டு வாழ விட்டாலும் உன் தாய் வீட்டு பக்கம் யாருமே உன்ன நிம்மதியா வாழ விடலடி. உன்னை கொடுக்க வேண்டியது கொடுக்கல, நீ அதாண்டி என்னை கும்பிட்ட. அதனாலதான் மகளே, 25 வருஷமா 21 வருஷமா இந்த 11 வருஷமா உன்னை எவ்வளோ கிட்டத்தில் காப்பாற்றினு வர மகளே, உன் மாங்கலத்தையும் உன் பொறுப்பும் வயிற்றுல பிறந்த பிள்ளையும் மகளையும் காப்பாற்றினு வந்துன்னுக்குறேன். நீ யார் என்ன பண்ணாலும் நான் இருக்கிறேன், நீ பக்கத்துலையும் தாண்டி வாக்கு வாக்கை தாண்டி இதுக்கு மேலே கடனை தீர்த்து வர வேண்டியதெல்லாம் வர வச்சு உனக்கு அதே இடத்துலேருந்து ஜனங்க இதுக்கு ஜெயிச்சு கொடுத்துரு. நீ சத்தி வண்டி இங்கே வந்ததுனால எங்களுக்கு நிறைய பிரச்சனை தீர்ந்துருக்கு. அம்மா வந்து இன்னைக்கு வந்து நான் வீட்டில் நினைச்சிட்டு வந்தது அவங்க சொன்னாங்க. இதுதான் எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைலாம் தீர்த்து விட்டாங்க. எனக்கு என் சொந்தத்திலே செய்வனை இருந்தது, அந்த செய்வனெல்லாம் எடுத்து விட்டாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குது, நாகதோஷம் எடுக்கிறேன், அதான் எல்லா செய்வனை இருந்தால் செய்வனை எடுக்கிறேன், கழுப்பு கழிக்கிறோங்க. மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. அடுத்து வந்த ஒரு பெரியம்மா கிட்ட கோபமா, ஏன் முனியனை கூப்பிடலை, நான் மீசக்காரன் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ வாக்கு சொல்ல வந்திருக்கிறது முனீஸ்வரன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வாக்கு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க பீடி கொடுத்தியா சிகரெட் கொடுத்தியா எனக்குன்னு ஆவேசப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா, மனவியாதி மனவேதனை. அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் இப்படி தொந்தரவு கொடுக்குறானுங்களே, எங்க அப்பா உன் பிள்ளைக்கு உன் புருஷனுக்கு என்ன பண்ண, மாங்கலையும் காப்பாற்றி கொடுக்கல. என்ன விட்ட, பங்காளமான கும்பிட்டு கம்மி விட்டுட்டேனா இல்லை முனியப்பான் கும்பிட்டு விட்டுட்டேனா? 30 நாள் 21 நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன செய்யற, என்ன செய்ய சொல்ல, அது முடியாதுடி. நான் கேட்கலாம் கொடுப்பியா, இவ்வளவு பெரிய கோட்ரு கூட இல்லன்ட்டியா, சிகரெட் கொடுத்தியா, என்ன கொடுத்த, இப்ப என்ன குழந்தை, எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அவங்க யாருக்கிட்டயோ ஒரு சிகரெட்டை வாங்கி கொடுக்க, சிகரெட்டை ஒரு பெண் கற்பூர ஜோதியில பத்த வைக்க போக கோபமா கண்டிச்சாங்க. அந்த சிகரெட்டை தானே வாங்கி வாயில வச்சு பத்த வச்சு சிகரெட் புகைய இழுத்து விட்டாங்க. எங்க கஞ்சா, எங்க கோட்ரு எல்லாம் வாங்கியாமா? இப்ப கோட்ரு கோட்ரு இப்ப இல்ல, இப்ப இருக்குது பாத்து, எனக்கு பாட்டில உள்ள வச்சிருக்கேன், மிலிட்டரி வச்சிருக்கேன்டி. வேணா கூடி சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறேன், 3 மாசத்துனால இல்லடி, இதுக்கு மேல நல்ல இடமா காமிக்கிற தெரியுமா? உன் பொண்ணுக்கு எத்தனையோ இடம் ரெண்டாம் தரமா வந்துச்சு, இப்ப கொடுக்குறியா என்ன சொல்ற, நல்ல இடமா காமிச்சு கொடுக்குற, முடிச்சுக்கிறியா? உன் பொண்ணுக்கு பாக்கற இல்ல தொந்தரவு இல்லாத முடிச்சு கொடுக்குற, நான் முன்ன நிக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்ப, எனக்கு இது வேணும். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் அருள்வாக்கு சொல்லும் போது அங்காளம்மன் வந்திருக்கேன், எல்லையம்மன் வந்திருக்கேன், நாகாத்தா வந்திருக்கேன்னு சொல்றதும் கூடவே சிரிப்பு, குழைவு, கோபம், ஆவேசம்னு பலவிதமான பாவங்களை காட்டுறதையும் பார்க்க முடிஞ்சுது. அடுத்து வந்த ஒரு பெண் தன் மகனோட வாழ்க்கையை பத்தி கேட்டாங்க, அதை பத்தி புட்டு புட்டு வச்சாங்க ஈஸ்வரி அம்மா. அதை பார்க்க நமக்கு
கொஞ்சம் ஆச்சரியமாவே இருந்தது. என் பிள்ளைங்களே சரியா வைக்க மாட்டேன்ற, ஒண்ணுக்கு ரெண்டு கொடுத்து ரெண்டு மூணுமே மூணு வழியா இருக்குது. பொண்ணு பத்தி கவலையே இல்லை எனக்கு, பிள்ளைங்களை பத்தி தான். எந்த நேரத்துல என்ன ஜெயில போவான், எந்த நேரத்துல என்ன ஆகும் தெரியாதுக்குது. காப்பாத்தி குடிப்பியா காப்பாத்தி கொடுக்க மாட்டியான்னு கேக்குறேன். என்ன காப்பாத்த விட்டேன், எவ்வளவு வருஷமா காப்பாத்தலையா, 25 வருஷமா காப்பாத்தலையா, 30 வருஷமா காப்பாத்தல, இன்னைக்கு நான் காப்பாத்தின்னு வரந்தாண்டி உயிரை. உன் மாங்கலியத்தை குடிச்சீங்கன்னா நான் படிக்கல, ஜனங்களால வந்து அவன் மாங்கலிய போச்சு, என்னால என்னைக்கு தொந்தரவு வரலடி. இப்ப கூட நான் காப்பாத்தி கொடுக்குறேன். இதுக்கு இடையில இவங்க அருள்வாக்கால நடந்த அற்புத விஷயங்கள் சிலதை பத்தி சொன்னாங்க ஈஸ்வரி அம்மா. 25 வருஷமா ஒருத்தர் குழந்தை இல்லாத இருந்துச்சுங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, அது வந்து பூஜை பண்ணியிருக்கிறாங்க கோயிலுக்காக. அதே மாதிரி இதனா சோதரில் பெரிய ஆஃபீஸர் வேலை செஞ்சாங்க, அவங்க வீட்டில் குடும்பத்தில் பையனுக்கு மென்டலில் பைத்தியம் பிடிச்சிட்டு இருந்துச்சு, அந்த பைத்தியம் நல்லதாச்சு. அவங்க வந்து கோயிலுக்காக உதவி பண்ணியிருக்கிறாங்க, கோபுரம் கட்டும்போது கும்பாபிஷேகம் பண்ணும்போது. 35 வருஷமா இதுதான் நடந்தது, 40 வருஷமா இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைங்க சால்வ் பண்ணி, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குது, ஊரை விட்டு நாகதோஷம் எடுக்கிற, அதான் எல்லா செய்வனே இருந்தா செய்வனே எடுக்கிறேன். இதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஊர்ல இருந்து நாளைக்கு இன்னார் வராங்கன்னு இவங்க கனவுல அம்மன் வந்து சொல்றத வச்சே இவங்க வாக்கு சொல்றாங்களாம். கழுப்பு கழிக்கிறோங்க, எல்லாம் அம்மன் வந்து சொன்ன வாக்கு பிரகாரம் தான் நடக்கிறேன். அம்மா வந்து நைட்ல வந்து பேசும் என்கிட்ட, மறுநாள் வந்து வாக்கு சொல்லுவாங்க, இவங்க வருவாங்கடி இந்த ஊர்ல இருந்து வருவாங்க, இந்த மாதிரி செய்யன்னு சொல்லுவாங்க, செய்வேன். இது மட்டும் இல்லாம இவங்க பல பேருடைய செய்வினைகளை எடுத்திருக்காங்களாம், அதை கூட அம்மன் சொல்றபடிதான் எடுக்கிறதா சொன்னாங்க. அம்மன் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பொம்மை செஞ்சு செய்டி எடுடின்னுவாங்க, செய்வேன். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் விபூதி குங்குமத்தில் தான் செய்வேன். செய்வேன் நான் சரியாக எடுத்துங்க, 3 அமாவாசை 3 பௌர்ணமிக்கு வந்து செய்ய சொல்லுவேன், சுற்றி போடுவேன், அவ்வளோத்தான். எலுமிச்சம்பழம் பூசணிக்காய் இதில் தான் செய்வேன். வேற நாகதோஷமும் எடுக்கிறேன், கல்யாணம் ஆகுதுங்களுக்கு அந்த தோஷம் கழிக்கிறேன், மாங்கலி தோஷம் கழிக்கிறேன். அடுத்து வந்த ஒரு வயசான பெண்மணிக்கு அருள் வாக்கு சொல்ல ஆரம்பித்த ஈஸ்வரி அம்மா, குலதெய்வம் உத்துமாறி வந்திருக்கேன்னு சொல்லி என் அண்ணன் நாராயணனுக்கு செய்ய வேண்டியதை ஏன் செய்யலன்னு ஆவேசப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. என் பிள்ளைய போயிட்டானே ஊரை விட்டு, அவனை சேர்த்து கொடுப்பியா, அவன் இப்படி மந்திரம் பண்ணி நேர்ப்பா, நான் பொட்டிக்கலோட போய் சேர்ந்துட்டானே, என்ன பண்ண போற முத்து மாரியம்மா, என் மா எப்படி பண்றேன்னு கேட்க போற இல்லையா, உன் குலதெய்வ முத்து மாரி தான் வந்துக்கிறது, என்ன பண்ணிட்டேன் எனக்கு, எங்க அண்ணனுக்கு என்ன பண்ணிட்டேன், எங்க அண்ணனுக்கு எல்லாம் வேண்டுதல் பண்ணிட்டேன், நாராயணனுக்கு சொல்லு, எப்ப பண்றது என் கண்ணனுக்கு, அடுத்து வந்த வாசுகிங்கிற பெண்ணோட கணவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுன்னு சொன்னாங்க. அவங்க பிரச்சனைக்கு தன் வாக்கால தீர்வு சொன்னாங்க ஈஸ்வரி அம்மா. நீ என்ன நினைச்சோ அதை முடிச்சு கொடுக்குறேன், எல்லாமே முடிச்சுட்டு உனக்கு என்ன கவலை, என் பிள்ளைங்க சரியாகணும், உடம்பு தொந்தரவு அப்பப்போ ஆகுதையே. என் புருஷன் நல்லா இருக்கணும், உன் புருஷன் நல்லா தான் இருக்கிற, என்ன கம்மியாக வச்சிருக்கிறேன், போராடம் சரியில்லை, வந்தது சரியில்லைன்றியா, உடம்பு சரியாக ஆகுது, ரொம்ப படுத்து இருந்துட்டாங்கம்மா, இழந்துக்கிட்டோம், காப்பாத்தி விட்டல, வீடு கட்டின இல்லையா, மேல மேல எங்களுக்கு என்ன பண்ண, உன் குழந்தைக்கு என்னாடி பண்ண, கரெக்டா பண்ணல, அதனாலதான் உடம்பு சரியாத ஆச்சு, ஜனங்களால என்னால என்னைக்கு குறை இல்லை, நான் என்னைக்கும் யாரையும் குறை வைக்க மாட்டேன், எனக்கு என்ன வேண்டிக்க, மலினூராக்கு இப்பதான் வேண்டி வந்திருக்கிறேன் நானு, என் புருஷன் நல்லா வை, உனக்கு கோழி எடுத்து பொங்கல் வைக்கிறேன், ஆடு வெட்டுறது போய் வேண்டிக்கணும் யாருக்கு, ஆடு வெட்டுறது வந்து அம்மனுக்கு, அம்மா நான் அம்மா இல்ல ஆம்பளியா, மலிதூர் ஆம்பளியா, சாமண்டி யாரு, நான் தாண்டி எல்லா அவதாரமும், எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் எனக்கு சக்சஸா இருக்குது, அந்த ஒரு அதுக்கு நான் வந்து அந்த அம்மாவுக்கு தான் சொல்லணும், அந்த ஓம் சக்தி அம்மாவுக்கு, அந்த ரேணக அம்மாவுக்கு, அந்த உலகத்துல எது அம்மான்னு சொல்லிட்டு அவங்க ஜனங்க சொல்றாங்களோ அந்த அம்மனால நமக்கு துணையா வரணும், நம்மளால 4 பேர் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி நான் நினைச்சிட்டு நான் அந்த ஒரு நினப்பு இருக்கிறதா தான் நான் வந்துன்னு இருக்கிறேங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த அம்மாவோட அனுகிரகம் தான் எனக்கு கிடைச்சிது. இன்னைக்கு நான் அம்மாக்கோசரம் ஒரு பாட்டு போட்டு பாடலான்ட்டு நான் ஆசைப்படுறேன், பாடுறேங்க. தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி,
தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி. எங்கேயோ வர வேண்டியது காசு எங்களுக்கு வெளியே ஸ்டக் ஆகிட்டு இருந்தது, பல வருஷமாக வராமல் இருந்தது, சில லட்சங்கள் வராமல் இருந்தது, அது அங்கே ஸ்டக்காக இருந்தது, நம்ம கும்பிடாத நேரம் கிடையாது. அப்புறமா நம்ம இங்கே வந்த அப்புறமா எங்கெல்லாம் நம்மளுக்கு பிளாக்காக இருந்தது அமௌண்ட்டு எல்லாமே அந்த அம்மா நம்மளுக்கு வர மாதிரி கைக்கு வந்த மாதிரி கைக்கு வந்து சேர்ந்துச்சு. மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. அடுத்து நடந்தது தான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அன்னபூரணிங்கிறவங்க வந்திருந்தாங்க, அவங்க கணவர் இறந்துட்டாராம். ஈஸ்வரி அம்மா மூலமாக இவங்க கணவர் வந்து பேசினதை பார்க்க முடிஞ்சுது. என் புருஷன் அரையும் குறையுமா கூட்டுக்குண்ண என்ன கூட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவேன், அதான் கேட்க வேற என்ன கேட்க போற, பேசவே மாட்டியே. எல்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு ஏன் குறை வைக்கிறீங்க? ஏன் எல்லாமே எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டுனா என்ன கும்பிட மாட்டீங்களே? நீ கும்பிடுவேன். அவங்க விதி. நான் யாருக்காகவும் கும்பிடல, என் பிள்ளைக்கும் புருஷனுக்கும் நான் கும்பிடுறேன். அதையே எனக்கு நீ குறை வைக்கிற. என்ன குறை வச்சுக்கிறேன்? என்னடி குறை வச்சுக்கிற மகள, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். மூலையிலே நிக்கிறேனே, உனக்கு தெரியலையா? தெரியல. ஏன் தெரியல? நீ தெரியுமா? தெரியல மாதிரி வரல. உன் புருஷனை வர வச்சுட்டு அப்ப நீ போயிடுறியா? என் பிள்ளைங்களை யார் பார்க்குவாங்க? உன் புருஷன் கேட்கறான் அந்த மாதிரி. நான் என்ன பாவம் பண்ண? நீ ஒன்னும் பாவம் பண்ணல. நீ அலுவலத்துக்கு என்ன கம்மியா வச்சுட்டு போன? என்ன கம்மியா வச்ச போன? ஒண்ணு ஒண்ணு கம்மியா வைக்கல. நான் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டு போய்க்கிறேன். இன்னைக்கு உன் புருஷனே வந்து இங்க பேசணும் தெரியுதா? வீடு கொண்டு வந்தியா? சிகரெட் கொண்டு வந்தியா? தெரியும். நீ தான் கூப்பிட்டேப்பா. ஏன் நான் விட்டுட்டு போயிட்டேன்னு கேட்டேன். பண்ணிட்டேன் பத்தியா? எனக்கு என்ன கொடுக்குறேன் இப்போ? குடு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெரியும்ல, கொஞ்சம் ஒன்று குடிப்பேன். பிராந்தி தரணும். எப்போ தருது? நீ கொண்டாந்து சிகரெட் குடிச்சா திட்டுற. பீடி என்ன குடு? உடம்புக்கு ஆகாதுன்னு தானே திட்டுனேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. பீடி பீடி வேணும். சாப்பிட்டு தெரியாது தெரியாது என்ன மூடி மறைச்சிட்டு தானே போயிட்டேன். மூடி மறைக்கலடி, ஜனங்களால் வந்த வேணாம் மகளே. நான் ஆயுசு முடிஞ்சு போல. கடைசி நேரத்தில் தனக்கு தண்ணி கூட தரலையேன்னு கணவரோட ஆத்மா கேட்க அன்னபூரணி அம்மா அழுததும் அவர் சிகரெட்டு கேட்டதும் பசிக்குதுன்னு சொன்னதும் ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்தது. அன்னபூரணி அழுவாத, நான் இருக்கிறேன் பக்க துணியா, நான் உன் கூட இருக்கிறேன். நான் துணியா நீ பசங்களுக்காக விட்டுட்டு போய்க்கிறேன். உன்னை கூப்பிட்டுக்கிறது அஞ்சு நிமிஷம் வேணா. என் பிள்ளைங்களுக்கு துணியா இரு. இப்போ எனக்கு எதுனா கூடு, பீடினா கூடு, சிகரெட்னா கூடு, கொஞ்சோண்டு கொடுத்துரு எனக்கு. கஞ்சினா கூட நான் உனக்கு துணியா இருந்தா காப்பாத்தின்னு வந்துருக்கிறேன். உன் கால நோவல்லாம் நான் எடுத்துக்குவேன். என் பேர பசங்க குட்டிக்குள்ள குடும்பமா விட்டுட்டு போய்க்கிறேன். உன்ன பார்த்து தானே விட்டுட்டு போய்க்கிறேன். இதானே எனக்கு எப்பயுமே கொடுக்குவேன். சரி ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்துருவேன். என் மாசு எனக்கு கிடைக்கணும் அழுவாத. கடைசி நேரத்தில் எனக்கு கூட்டினில்ல. சரி கொஞ்சம் குடிச்சுட்டு சைட்ல. அதோட கால் வலின்னு சொன்ன கணவருக்காக ஈஸ்வரி அம்மாவோட கால்களை அன்னபூரணி அம்மா பிடிச்சு விட்ட சம்பவமும் நடந்தது. என் பிள்ளைங்களுக்கு துணியாரு. என் பேரும் பேருந்து சின்ன பேர் என்ன கூட்டணும்லயே. அவனை கடைசி வரைக்கும் நான் காப்பாத்திடு. என் பேர் நீ காப்பாத்துப்பா. நீ அப்படி சொல்லாத, நான் கூப்பிட்டு மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு துணியா இருக்கணும், துணியா இருக்கணும். அடுத்து வந்த இளைஞருக்கு அவர் அம்மாவே வந்து சொல்ற மாதிரி கண்டிப்பான வார்த்தைகள்ல வாக்கு சொன்னாங்க. அம்சாமா அம்சாமான் சுத்தி நீங்க இப்ப என்ன விட்டுட்டீங்களா? என்ன பண்றீங்க? வருஷத்துக்கு ஒரு வாட்டியா நாங்க வந்து ஒட்டிக்கோன்னு என்ன கட்டுப்பட்டு வச்சிட்டீங்களா? என் புருஷன் பண்ணாடி எங்க ரெண்டு பேரும் நாங்க பாரு, ஒரு மூணு மாசத்துக்குள்ள ரெண்டு பேரும் போயிட்டு வந்துட்டா. எவ்வளவு ஆசையா இருந்த என்ன எல்லாரும் அம்மான்னு மட்டும் மண்டலம் பண்ணி கட்டுப்பட்டு தந்துட்டீங்கல்ல. நான் வந்து இந்த கோயிலுக்கு 1991 இருந்து வந்து வந்துட்டுருக்குறேன்.
வந்து பம்பை வாசித்துட்டு இருக்கிறேன். வருஷம் வருஷம் வருவேன், பம்பை வாசிப்பேன். எந்த நேரமும் இங்கே வந்து கோயில் ப்ரோக்ராம் இருக்கும்போதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் நடத்தி கொடுத்துட்டு நல்ல மாதிரி போவேன். ஆகையால் இந்த கோவிலில் எல்லோரும் நிறைய பேர் வந்து குறைத்தீர்த்துன்னு போயிருக்கிறாங்க. இந்த கும்பிட வந்த தெய்வம் குறைத்தீர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல ரொம்ப பயங்கரமான சக்தி இருக்குது அம்மனுடைய அருள். ஆகையால் நாங்களும் கண்டினியூவாக வந்து இங்கே ப்ரோக்ராம் நடத்தின்னு, அதே சமயத்தில் எல்லோரும் வரவங்கள்லாம் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று நல்ல மாதிரி வாழறாங்க. எங்கெங்கேருந்து வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துலேருந்து வந்து இங்கே வந்து கஷ்டம் தீர்ந்து நல்ல மாதிரி இருக்காங்க. கடைசியாக வந்த இளைஞர் பக்தியில் மனம் நெகிழ்ந்த ஈஸ்வரி அம்மா எல்லாமே ஜெயன்னு சொன்னதோடு அடுத்து அவருக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு சூசகமாக சொன்னாங்க. இந்த ஒரு கோயிலோட எதிர் வீடு தான் என்னோடய வீடு. அது பெரிய நான் பாக்கியம் பண்ணியிருக்கிற விஷயம். இன்னொன்று வந்து இந்த கோயிலில் நடக்கிற விஷயம், சில அதிசயங்கள் நடக்கும் இந்த கோவிலில். எவ்வளோ பேர் எங்கேருந்தோ இங்கேருந்து வருவாங்க. ஆனால் நாங்கள் எதிரில் இருக்கிறதுனால நாங்கள் எவ்வளோ பாகியம் பண்ணிக்கிறோம், புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு நம்ம நினைக்காத நாள் கிடையாது, நினைக்காத இது கிடையாது. எதிரில் கோயில் இருக்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அம்மா செஞ்சு கொடுத்துருவோம். நம்மளுக்கு எங்கேயோ வர வேண்டியது காசு எங்களுக்கு வெளியே ஸ்டக் ஆகிட்டு இருந்தது. பல வருஷமாக வராமல் இருந்தது, சில லட்சங்கள் வராமல் இருந்தது. அது அங்கே ஸ்டக்காக இருந்தது, நம்ம கும்பிடாத நேரம் கிடையாது. அப்புறமா நம்ம இங்கே வந்த அப்புறமா எங்கெல்லாம் நம்மளுக்கு பிளாக் ஆகிருந்தது அமௌண்ட்டு எல்லாமே அந்த அம்மா நம்மளுக்கு வர மாதிரி கைக்கு வந்த மாதிரி கைக்கு வந்து சேர்ந்துச்சு. நிறைய அதிசயங்கள் நடக்கும். நம்மளுக்கு என்ன கை வைக்கிறோமோ, நம்ம என்ன நினச்சி கை வச்சு அந்த வேலை சொல்லி தொழில் செய்கிறோமோ, அது நம்மளுக்கு கை கூட்டி நிறைஞ்சி அந்த அம்மா நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி அம்மாவுக்கு இந்த இடத்த கடவுளே கொடுத்ததா சொன்னாங்க. அதோட இந்த இடம் கிணறும் புற்றும் இருந்த இடம்னு சொன்னாங்க. எனக்கு இடம் காமிக்கிறேன்ட்டு நாலு இடத்துல வாடகை வீட்டில் இருந்த அஞ்சாவது இடமா நரசிம்மசாமி வந்து ஒருத்தர் மேலே வந்து சொல்லி இந்த மாதிரி வர உனக்கு இடம் கொடுக்குறேன்டி அப்படின்னு இடம் கொடுத்து இந்த இடம் வந்து உட்காந்து, இந்த இடம் வந்து கிணறு, கிணறு மேலே நாங்கள் உட்காந்துருக்குறோம். புத்து கிணறு மேலே தான் நாங்கள் உட்காந்து கோயில் கட்டியிருக்கிறேன். கடைசியாக ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் சந்நிதியில் பூஜை செஞ்சு ஆரத்தி காட்டினாங்க ஈஸ்வரி அம்மா. தன்னோட அருள் வாக்கு மூலமாக பல பேரோட கஷ்டங்களை போக்கி நிம்மதியாக வாழ வைக்கிற ஈஸ்வரி அம்மா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பணும். இப்படிப்பட்ட அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி, 35 மூன்றாவது பிரதான சாலை, கலைமகள் நகர், இக்காட்டுத்தாங்கல், சென்னை 632. தொடர்புக்கு 8939982705.